வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஒரு படம் பார்க்குறதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்களோ அதே அளவுக்கு அந்த படத்துக்கு முன்னாடி படம் எப்படி ரெடி ஆகுது, யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நிறையா நியூஸை கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இதுக்காகவே டெய்லி எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அடுத்து எப்படா எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இனி வரப்போகிற ஒரு சில நாட்களில் சில பிரம்மாண்டமான படங்களெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அது எந்தெந்த படங்கள், எந்தெந்த படங்களெல்லாம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் அலாவுதீனின் அற்புத கேமரா. அலாவுதீனின் அற்புத கேமரா திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இயக்குநர்கள் சிம்பு தேவன் மற்றும் பாண்டிராஜ் அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு உதவி இயக்குநராக இருந்த நவீன் இப்போ இயக்குனர் மற்றும் கதாநாயகனாக வளர்ந்திருக்காரு, இது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சிம்பு தேவன் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய நாயகி ஆனந்தி ரொம்ப ஸ்டைலாக பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர் நவீன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் டார்ச் லைட். பாலியல் தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி எடுக்கப்பட்டுள்ள திரைப்படம் தான் டார்ச் லைட். 90களில் நடக்கும் கதையை மையப்படுத்தி இந்த படம் உருவாயிட்டு வருது. படத்துடைய இயக்குனர் மஜித் அவர்கள் மும்பைக்கு போய் போராடி இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழை வாங்கியிருக்காரு. விஜய் பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியான தமிழன் படத்தை இயக்குனது இயக்குனர் மஜித் அவர்கள் தான். இந்த படத்தில் சதா, ரித்விகா, இயக்குனர் வெங்கடேஷ் இப்படின்னு பல பேர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறாங்களாம். இந்த படத்தில் ரொம்பவும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களாம் சதா. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சண்டைக்கோலி 2. விஷால் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் சண்டைக்கோலி 2. இந்த படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. கீர்த்தி சுரேஷோட பிறந்த நாள் அக்டோபர் 17ஆம் தேதி. அதை கொண்டாடுற விதத்தில் அக்டோபர் 18 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை கீர்த்தி சுரேஷ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹேஷ்டாக் சண்டைக்கோலி 2 ரிலீஸிங் ஆன் அக்டோபர் 18th, ரைட் ஆஃப்டர் மை பர்த்டே, நெவர் எண்டிங் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 17ஆம் தேதியா, அதுக்கு அடுத்த நாளே சண்டைக்கோலி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் NGK. செல்வராகவன் அவர்கள் இயக்கத்தில் தனுஷ் பல படங்களை நடிச்சிருக்காரு. இப்போ அடுத்து செல்வராகவன் டைரக்ஷனில் NGK படம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த படத்தில் சூர்யா லீட் ரோலில் நடிக்கிறாரு. இப்போது இந்த NGK திரைப்படத்துக்காகவும் தனுஷ் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு. என்னடா படத்தில் ஏதாவது கெமியோ அப்பியரன்ஸில் வராரா இல்லை வில்லனாக ஏதாவது நடிக்கிறாரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு தனுஷ் அவர்கள் பாட போகிறாராம். NGK படம் மூலயமா தனுஷ் அவர்கள் சூர்யாவுக்கு முதல் முறையாக வாய்ஸ் கொடுத்து பாடுறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. NGK திரைப்படத்துடைய மியூசிக் கம்போசர் யுவன் சங்கர் ராஜா. தனுஷ் பாட போற இந்த பாடல் ஒரு குத்து சாங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு சோஷியல் மீடியா எப்படி நார்மலான பப்ளிக்குக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ட் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்களெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தா தாங்க தெரிய வரும். அடுத்து என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ரிலீஸுக்கு முன்னாடி எப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் சில விஷயங்களை சில ஆக்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களோட ஒப்பீனியனை போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாவில் இப்படி என்னென்னலாம் சோஷியல் மீடியாவில் நடந்து எதிர்பார்க்கப்படுது. ஒரே நேரத்தில் ஒரே நடிகரோட 4 படங்கள் விளம்பரப்படுத்துவது சமீப காலத்தில் எந்த நடிகருக்கும் நடக்காத ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள் மக்கள் செல்வன். நடிகை அஞ்சலி ஹீரோயின் சப்ஜெக்ட் படங்களாக சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் அடுத்து 3D தொழில்நுட்பத்தில் தயாராகி வரும் திரைப்படம் லீசா. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்து ஓ படத்தில் நடிக்க போகிறாங்களாம் அஞ்சலி. ஓ திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டரான விஜய் ஆண்டனி அவர்கள் ஓ படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. லீசா படம் மாதிரியே ஓ திரைப்படமும் ஹாரர் ஜானரில் அமைஞ்சிருக்கான்.
பேரன்பு. ராம் அவர்கள் இயக்கத்தில் உருவாகி வரும் பேரன்பு திரைப்படத்துடைய டீசர் மற்றும் பாடல்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஹேஷ்டாக் மம்முட்டி இப்படிங்கிற இந்த ஹேஷ்டாக் நேத்து ட்விட்டரில் முதல் இடத்துல இருந்திருக்கு. மம்முட்டி அவர்களுக்கு இப்போவே பாராட்டுகள் குவியுது. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வேற லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் வர ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி பேரன்பு படத்துடைய இன்னொரு டீசரும் ரிலீஸ் ஆக போகுதான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ரெட்டக்கொம்பு. சசி அவர்கள் இயக்கத்தில் சித்தார்த் மற்றும் ஜி வி பிரகாஷ் ரெண்டு பேரும் இணைந்து லீட் ரோலில் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அபிஷேக் ஃபிலிம்ஸ். படத்துடைய டைட்டில் ரெட்டக்கொம்பு. டெபியூ மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோலில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் தான் தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு. தமிழ் சினிமாவுடைய ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆருடைய அனிமேஷன் படம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு அப்புறமா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் எடுக்க திட்டமிட்டிருக்காரு. ஆனால் சில காரணங்களால அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த படத்துடைய அனிமேஷன் வடிவை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்திற்கு டி இமான் அவர்கள் இசையமைக்கிறாரு. வைரமுத்து அவர்கள் பாடல்களை எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் டிக் டிக் டிக். சக்தி சவுந்தரராஜன் அவர்கள் இயக்கத்தில் ஜெயம் ரவி நிவேதா பெத்ராஜ் நடித்து ரிலீஸ் ஆன திரைப்படம் டிக் டிக் டிக். இந்த படம் 25வது நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. கேரள மாநிலம் கேலிக்கட் ராதா தியேட்டரில் 25வது நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு டிக் டிக் டிக். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மக்கள் எப்படி தமிழை மட்டும் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி நியூஸும் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாளம், கன்னடா, பாலிவுட் இங்கெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு, எந்தெந்த ஹீரோஸ் யார் கூட ஜோடி போட போகிறாங்க, எந்தெந்த டைரக்டர்ஸ் அடுத்து எந்த பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் ஹேஷ்டாக் அக்கம் பக்கமில் பார்க்கலாம். அக்கம் பக்கம்ல ஃபர்ஸ்ட் ஹேஷ்டாக் நிவின் பாலி. நிவின் பாலி அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை பத்தி ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் அடுத்து நடிக்க போகும் திரைப்படத்துடைய டைட்டில் மிக்கைல். இந்த படத்தை இயக்க போறது மோஸ்ட் ஸ்டைலிஷ் பிலிம் மேக்கர் ஹனி ஃபதேனி அவர்களாம். இந்த படத்தை ஆண்டோ ஜோசப் ப்ரொடியூஸ் பண்றாராம். இந்த இன்ஃபர்மேஷனை அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ஷேர் பண்ணியிருந்தாரு நிவின் பாலி அவர்கள். நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் மோகினி. த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் மோகினி. இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் கூடிய சீக்கிரத்தில். ஜூலை 27ஆம் தேதி தெலுங்கு மொழியில் ரிலீஸ் ஆக போகுது மோகினி திரைப்படம். இப்போ இந்த படத்துடைய தெலுங்கு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ஆயுஷ்மான் பவா. தெலுங்குல சரண் தேஜ் அவர்கள் இயக்கி கதாநாயகனா நடிக்கும் திரைப்படம் ஆயுஷ்மான் பவா. இந்த படத்துல ஜெனிஃபர் அப்படிங்கிற பாப் பாடகியா நடிக்க ஆண்ட்ரியா ஒப்பந்தமாயிருக்காங்க. விரைவில் தொடங்க உள்ள படப்பிடிப்புல நடிகை ஆண்ட்ரியா இணைய போறாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நடிகை ஆண்ட்ரியா தொடர்ந்து தெலுங்குல கவனம் செலுத்தவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். விஸ்வரூப் 2. என்னடா டைட்டில் வித்தியாசமா சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா? ஹிந்தி விஸ்வரூப் 2 பத்தி தான் அப்டேட் இருக்கு. ஹிந்தி வெளியீட்டுக்கான ப்ரமோஷன் பணிகள்ல தற்போது இறங்கி இருக்காரு நம்ம கமல்ஹாசன். இதற்காக சல்மான்கான் தொகுத்து வழங்கும் தஸ் கா தம் அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துக்க போறாராம். திரையில இவங்க ரெண்டு பேருமே இணைந்து தோன்ற இருப்பது இதுவே முதல் முறை. இந்நிலையில இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸுமே ஒன்னா இந்த ஷோல என்னென்ன ஃபன் பண்ண போறாங்க, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை எப்படி ட்ரிக்கியா இன்டெலிஜென்டா விளையாட போறாரு இப்படின்னு பார்க்க நிறைய பேர் வெயிட்டிங். அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் சுர்மா. தில்ஜித் மற்றும் தாப்ஸி பண்ணு நடிப்புல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற திரைப்படம் சுர்மா. சுர்மா படத்திற்கு ரிலீஸ் ஆன 3 நாட்கள்லயே 13 கோடி தாண்டி வசூல் கிடைச்சிருக்கு. இந்நிலையில பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் படி சுர்மா ஹேஸ் டீசன்ட் வீக்கெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்கம் பக்கம்ல நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் கட்ரினா கைஃப். கட்ரினா கைஃபோட பிறந்தநாளையொட்டி நேத்து ஷாருக் கான் அவர்கள் ஜீரோ படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இதுல ரொம்ப போல்டா இருந்தாங்க கட்ரினா கைஃப். ஜீரோ திரைப்படத்துல கட்ரினா கைஃப் ஆல்கஹாலிசமா பேட்டில் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேலா நடிக்கிறாங்க. இந்நிலையில கட்ரினா கைஃப் அவங்களுடைய 35வது பிறந்தநாள நேத்து இங்கிலாந்துல கொண்டாடி இருக்காங்க. அண்ட் இந்தியாவில இந்த ஜீரோ படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம ஃபேமஸ் ஆயிருக்கு.